இன்னைக்கு வந்துட்டு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார் சினிமா எப்பவுமே மாஸ் தான். அஜித் குமார் எங்களுக்கு
அரசியலுக்கு வந்தா அவங்க தாங்க மாட்டாங்க இந்தபடி தலை எப்பவுமே மாஸ் தான் அடுத்த படம் வரும்போது நாங்க இப்போ வந்து இப்போ இருக்க நேரத்தில் வந்து எல்லாரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அடுத்த சிஎம் நான் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டாரு சிஎம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது தலை பைக் ரைடு போவார் நீட்டாக இருப்பார் இது வந்து அப்பா வளர்த்து விட்ட வாரிசு கிடையாது தனியால் வந்தால் எங்கள் தலை துணிவு விடாமல் இருந்துச்சு வரையில் சம்பவம் பண்ணும் இங்கே எந்த படம் வந்தாலும் உங்களுக்கு இன்னும் பண்ண முடியாது என்றைக்குமே தலை போட்டால் தான் என்றைக்குமே தலை தான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார் சினிமாஸில் எங்கள் அண்ணன் அஜித்குமார் அவருடைய 31வது திருவிழக பயணத்தை முன்னிட்டு தேட்டர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஓரளவு கிராண்டாக பண்ணலான்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம் ஒரு சில இடையூறுகளால் அந்த கிராண்ட் செலிப்ரேஷன் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இருந்தாலும் எங்கள் பசங்க டோட்டலாக கோஆர்டினேட் பண்ணி ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து 31 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சின்ன பசங்களும் இருக்கும் பெரிய ஆட்கள் எல்லாருமே இருக்கும் அவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னென்னா எங்கள் பசங்களை அதாவது எங்கள் பசங்கன்னு இல்லை டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் லைட்டாக எட்டி பார்க்குறது கொஞ்சம் நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டும் வர்றதில்லை இப்போ அது எல்லாருக்கும் மன்றங்கள் இருக்குது எங்களுக்கு மன்றம் இல்லை நாங்களாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஆக்டரை நாங்கள் கொண்டாடணுங்கிறதுனால நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபேன்ஸாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் தமிழ்நாடு ரீட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 பேராக கூட பார்த்து எங்களை மாதிரி ஃபேன்ஸை நீங்கள் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுங்க எல்லாருக்கும் அப்டேட் முடிஞ்சு படம் வந்து ரிலீஸ் டேட்டே விட்டாங்க எங்களுக்கு இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல அதனால் இப்போ விடாமுயற்சி அப்டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் விடாமுயற்சி வந்து இதில் இது வரைக்கும் நாங்கள் பண்ணது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் திருநெல்வேலியில் கிராண்ட் செலிப்ரேஷன் அவருடைய சின்ன ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலும் நாங்கள் வந்து கொண்டாட தான் செய்வோம் திருவிழா மாதிரி விடாமுயற்சி படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதே கேம்பஸில் இதே அலங்கார் சினிமாஸில் எல்லாம் பண்ண போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஊரில் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் சென்னையில் திண்டுக்கல்லில் இந்த 4 தான் போட்டிருக்காங்க நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம் நாளைக்கு எல்லோரும் கண்டினியூ பண்ணுறாங்க அதனால் இந்த 31வது திரையுலகை பயணம் வந்து அவருக்கு சிறப்பாக அமையணும் அவங்க அப்பா அந்த வருஷத்தில் இல்லை கண்டிப்பான முறையில் நாங்களும் அதுக்காண்டி அவர் பிரார்த்தனை பண்ணுறோம் அவருக்கு அப்பா இல்லைன்னு இல்லை இத்தனை தம்பிகள் நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோம் அண்ணன் எல்லாரும் இருக்கோம் அதனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் வந்துட்டு நாங்கள் இப்போது மற்ற நடிகர்கள் மாதிரி நாங்கள் வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த படத்துக்கு அதுன்னு இல்லை நாங்கள் அவருடைய ஃபேமிலியில் என்ன இதாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அவங்க பொண்ணு பிறந்தநாளாகட்டும் பையன் பிறந்தநாளாகட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அது முதல்ல எங்கள் மோட்டோ வந்து நற்பணி இயக்கம் அந்த பேனரில் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரசிகர் மன்றம் நாங்கள் போடலை அவர் கலைச்சது கலைச்சது தான் நாங்கள் அவரை விட்டு கொடுக்காமல் அவர் சொன்ன பாதையில் தான் நாங்கள் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் அது மாதிரி இதை ஏற்பாடு படுத்தின எங்கள் அலங்கார் சினிமாஸ் ஓனர் மணிகண்டன் அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அதாவது போலீஸ் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க எங்களுக்காண்டி வந்துட்டு கூடவே போய் அண்ணன் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க காவல்துறையும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இப்படி இப்படி பண்ணுங்கள் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கலை அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் கிராண்டாக நடக்கலை இனி வந்து வரும் காலங்களில் நாங்கள் ப்ராப்பராக காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் பசங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்லபடியாக நாங்கள் வந்து கொண்டாடுவோம் இதே கேம்பஸில் யாருக்கும் அதாவது சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க எல்லா மக்களும் இருக்காங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் நாங்கள் கரெக்டான முறையில் கொண்டு போகணும்னு இது பண்ணுறோம் அவருடைய திரையுலக பயணம் வெற்றியாகிறது எங்களோட நற்பணி மன்றம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் சரிண்ணா தேங்க்ஸ்